ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுதுதான் புரிய போகின்றது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய்? மற்றவர்களின் மீது முழுமையாக பாசம் வைத்து விடுகின்றாய். ஏதாவது பிரிவு ஏற்பட்டால் நான் தான் தவறு செய்து விட்டேனா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று உன்னை நீயே வெறுத்து கொள்கின்றாய். ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதியில்லாமல் வருந்துகின்றாய்? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே தங்கமே. மற்றவர்களின் அன்பிற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய், கிடைக்காத அன்பையும் எதிர்பார்க்கின்றாய். உன்னுடைய சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போவதை உன்னால் உணர முடியவில்லை. யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் சாயப்பா நான் உன்னுடன் இருப்பேன். என் தங்கமே, உன்னுடைய மனக்குமுறல், உன் அழுகை இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது. உனக்காய் பக்கபலமாய் நான் இருக்கின்றேன். தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி நான் துயரங்களை சந்திக்கின்றேனா என்று நீ நினைக்கின்றாய். நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் உன்னை நெருங்கத்தான் செய்யும். அதற்காக வழிநேரி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை நீ ஒரு நாளும் பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மழிகிறார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே. நம்பிக்கையானவராக நீ சிலருக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினையே அவர்களையே போய் சேரும். எதற்காகவும் நீ விரக்தி அடையாதே. பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி போய்கொண்டிரும். இப்படி உன்னை முன்னால் விட்டு பின்னால் பேசும் இவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றுபவர்கள், உபயோகிப்பவர்கள், மதிக்காதவர்கள், விமர்சிப்பவர்கள், தாழ்த்தி பேசுபவர்கள், நம்பிக்கையை உடைப்பவர்களிடம் இவர்களிடம் இருந்து நீ விலகியே இருக்க வேண்டும். சூழ்நிலையில் நல்லவர்களாக தெரிந்தாலும் உனக்கான எச்சரிக்கையாக உன் அப்பா நான் சொல்கின்றேன் தங்கமே. ஓம் சாய்ராம்.